ஹே கைஸ், வாட்ஸ்அப் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் நீங்க எங்க சேனல்ல இருந்து நிறைய வீடியோஸ் பாக்கல அப்படின்னீங்கன்னா அப்படியே ஒழுங்கா கீழே வந்து சப்ஸ்கிரைப் பட்டன் ஒன்று இருக்கும், அதை அழுத்திடுங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய வீடியோஸ் நாங்கள் போட்டுன்னு இருக்கோம், லைக் ஃபுட் பிளாக்ஸ், அப்புறம் டிராவல் பிளாக்ஸ், இது மட்டும் இல்லாமல் நிறைய ஸ்கெச்சஸ், கான்செப்டல் ஸ்பீச்சஸ் இந்த மாதிரிலாம் நிறைய போட்டுன்னு இருக்கோம். ஸோ அது எல்லாமே உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பெல் பட்டனை டச் பண்ணிட்டு அப்படியே வெயிட் பண்ணிருங்க. இன்னைக்கு வீடியோக்குள்ள அப்படியே போகலாம். இப்போ ஆக்சுவலாக என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து ஆதித்யா வர்மா டீசர் அப்படின்றது வந்து ஒரு 3 days பிஃபோர் வந்து ரிலீஸ் ஆச்சு. இப்போ வரைக்கும் நம்பர் 1 ட்ரெண்டிங்கில் தான் இருந்துகிட்ருக்கு. ஒய் இந்த மூவி டீசருக்கு இந்த அளவுக்கு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் கிரியேட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இது முன்னாடி வர்மா அப்படின்னு சொல்லிட்டு இதே படத்தை வந்து பாலா வந்து எடுத்திருந்தார். லைக் அது வந்து ஆல்ரெடி ரீமேக் தான், அர்ஜுன் ரெட்டின்ற படத்தோடைய ரீமேக். அது காப்பிரைட்ஸ் வாங்கி அவங்க எடுத்து முடிச்சுட்டு முக்காவாசி முடிச்சிட்டாங்க. பட் ஆனால் அது டியூ டு சம் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லாத ஒரே காரணத்தினால அது ட்ராப் ஆச்சு. ட்ராப் ஆனதுக்கப்புறம் திருப்பி வந்து வேற ஒரு டேரக்டரை வச்சு இதை எடுத்திருக்காங்க. ஸோ அதனால தான் இவ்வளோ பெரிய ஐப் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நடந்தது. ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா, அந்த டீசர் முதல்ல போய் பார்த்துட்டு வருவோம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம்னா, பாலா எடுத்தாரு பார்த்தீங்களா வர்மா, அந்த படத்துடைய டீசர் முதல்ல நான் இப்போ ப்ளே பண்றேன். அப்படியே பாருங்க. இப்போ வந்து வர்மா படத்துடைய டீசர் பார்த்துருப்பீங்க ஓகேங்களா. நான் வந்து அதை பற்றி இப்போதைக்கு எதுவுமே ஓப்பன் பண்ண மாட்டேன். நெக்ஸ்ட்டு இல்லைங்க, நெக்ஸ்ட் டீசர் பார்த்துருவோம் யாருது அப்படின்னு பார்க்குறீங்களா. கிரீஷா அது இப்போ வந்து ரிலீஸ் ஆச்சு, நம்பர் 1 ட்ரெண்டிங்கில் இருக்குது அப்படின்லாம் கூட இப்போ சொன்னோம் பார்த்தீங்களா, ஆதித்ய வர்மா. ஸோ அதோடய டீசர் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இல்லைங்க பார்க்கலாம். This is Dr. Aditya Varma. He's a topper of the college, topper of the university, and topper of the board. May I come in, sir? He's one of the few students to have passed out of St. Patrick's College with an impeccable track record. Anna, anger management la. Poojyam. Hey! 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 Yenada sonna madachat! Give it up, man! Hey! இவ்வளவு கோபத்தை வச்சுக்கிட்டு லைஃப்ல என்னடா சாதிக்க போற? Taking so much time, I may not ever live up. Mistaken if you think I'm ever gonna give up. Give up, give up, never give up. இப்போ வந்து ஆதித்யா வர்மாவோட டீசர் பார்த்துருப்பீங்க. ஸோ வந்து உங்களுக்கே சரியான டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சிருக்கும். இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டாப் 10 ஃபேக்ட்ஸ் எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு கம்பேரிசன் ஃபேக்ட்ஸ் மாதிரி நான் இப்போ சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, முதல்ல அதை ஃபுல்லாத்தையுமே கம்பேர் பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் வந்து இந்த படத்துடைய ஒரு பேக்ரவுண்டில் இருந்த நடந்த நிறைய உண்மையான ஒரு ட்ரூ ஃபேக்ட்ஸ்ன்னு சொல்லி சொல்லலாம், அந்த விஷயங்களை நான் ரிவீல் பண்ணுறேன். ஐ ஹோப் உங்களுக்கு அது ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஃபீல் ஆகுது. ஃபேக்ட்ஸ் நம்பர் 1, பாலா எடுத்த அந்த வர்மா படத்தில் ஃபான் ஸ்டைல் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப கிளாசிக்கலாக ஆர்ட்டாக கேட்சியாக அவரோட ரெகுலர் ஃபான் ஸ்டைல் தான் யூஸ் பண்ணியிருப்பார். பட் ஆனால் இதுவே இப்போ ரிலீஸ் பண்ண இந்த ஆதித்யா வர்மாவுடைய
ஃபான் ஸ்டைல் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ஃபுல்லாக ஒரு ரிகோரஸாக ரொம்ப அப்படியே ஒரு ரத்த கலவையான ஒரு ஷேடோட வித் பூம் பூம் எஃபெக்டோட நிறைய அப்படியே வேலைலாம் காட்டியிருப்பாங்க. ஸோ அது செம்மையாக ஒரு ஐப்பை கிரியேட் பண்ணுது ஃப்ரம் ஃபான் ஸ்டைலில். நம்பர் டூ, பாலாவுடைய வர்மா படத்தோட தீம் மியூசிக் பார்த்தீங்கன்னா ரொம்ப கிளாசிக்கலாக கர்நாட்டிக்காக எடுத்துகிட்டு போயிருப்பாங்க. கடைசியில் வந்து லைட்டாக ஒரு வெஸ்டர்ன் டச் எடுத்துகிட்டு வந்திருப்பாங்க. அர்ஜுன் ரெட்டி அப்படின்ற அந்த படத்துடைய ரிமார்க்கபிளான அந்த மியூசிக்காக வந்து அந்த டீசர் கட்ஸ்லேருந்தே அவங்க வந்து வேற லெவலாக கொடுத்துருந்தாங்க. ஒரு அர்ஜுன் ரெட்டினா ஒரு அன்ஸ்டாப்பபிள், அன்பிரடிக்டபிள், ஒரு பயங்கரமான ஒரு எனர்ஜி பூஸ்ட் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் கொண்டு வந்தாங்க. பட் ஆனால் அது ஃபுல்லாகவே பயங்கரமாக மிஸ் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்லணும் வர்மாவுடைய டீசரில். பட் ஆனால் இதுவே ஆதித்யா வர்மாவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அப்படியே அந்த அர்ஜுன் ரெட்டியோடைய அந்த டேஸ்ட் எசன்ஸை அப்படியே எடுத்துகிட்டு வந்திருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். வை பிகாஸ் அதே ஒரு பூம் பூம் எஃபெக்டோட ஒரு விதமான லைட்டாக ஒரு கூஸ் பம்ப்ஸ் வர எடுத்துகிட்டு வர மாதிரியான ஃபீல் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ அது வந்து செம்மையான ப்ளஸ் பாயிண்ட்டாக ஒர்க் அவுட் ஆயிருக்கு. த்ருவோட ஹேர்ஸ்டைல் தான் நம்ம சொல்லணும். இதுக்கு முன்னாடி வந்து த்ருவோட ஹேர்ஸ்டைல் வந்து வர்மா படத்தில் எப்படி இருந்ததுன்னா ரொம்ப ஒரு பாய் நெக்ஸ்ட் டோர் அப்படிங்கிற மாதிரியான ஹேர்ஸ்டைல் தான், பெருசாக ஒர்க் அவுட்லாம் பண்ணல, நார்மலாக வந்து தாடி வளர்த்துட்டு வந்துட்டாரு. அந்த அர்ஜுன் ரெட்டின்றது வந்து ஒரு விதமான ஒரு பெஞ்ச் மார்க் செட் பண்ணிடுச்சு. பட் ஆனால் இவரது வந்து அந்த பெஞ்ச் மார்க்கை வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கில் சாட்டிஸ்ஃபை பண்ணாத மாதிரி அவர் அந்த லுக்கை கொடுத்துட்டாரு வர்மா படத்தில். இதே வந்து இப்போ ரிலீஸ் ஆன இந்த ஆதித்யா வர்மா படத்தில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஷேப்லாம் எடுத்துகிட்டு வர வச்சுருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அட் த சேம் டைம் வந்து ஒரு டாம் பாய் அப்படிங்கிற ஒரு எஃபெக்டை வந்து செம்ம கிளீனாக வந்து காட்டியிருக்கிறாரு. பார்க்கும்போதே ஒரு ரகர்னஸ் தெரியுது அந்த லுக்கில். ஸோ அது செம்மையாக ஒர்க் அவுட் ஆகிருக்குதான் சொல்லணும். கிளாஸியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பாலா வந்து பண்ணியிருந்தாரு. பட் ஆனால் இதில் வந்து கிளாஸியாக இருக்கக்கூடாது, மாசாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆதித்யா வர்மால செம்ம கிளீன் அண்ட் கிளியராக வந்திருக்காங்க. ஸோ தட் இது பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆயிருக்கு. லைக் கரெக்டாக கிறிஸ்பன் கிளியராக வந்து ஒன் மினிட்குள்ளே கரெக்டாக முடிச்சிருக்கிறாங்க. ஸோ அதுவும் கொஞ்சம் மாஸ் தான். ஆட்டிடியூட் லெவல் அப்படின்னு ஒன்று இருக்குது. அந்த ஆட்டிடியூட் லெவல் பாலாவுடைய வர்மா படத்தில் காட்டும்போது பார்த்தீங்கன்னா ஒரு திமிருத்தனம் இருந்தது. பட் ஆனால் அதில் வந்து ஒரு மாஸ் கலந்து திமிருத்தனம் அப்படிங்கிறது பயங்கரமாக மிஸ் ஆச்சு. மோரோவர் வந்து அவர் கரெக்டாக கிராஸ் பண்ணி த்ரூவுக்கு இந்த விஷயம் தான் செட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் லைட்டாக ஒர்க் அவுட் பண்ணாத மாதிரி ஒரு சின்ன ஃபீல். இந்த ஆதித்யா வர்மா அதில் வந்து அந்த ஆட்டிடியூட் லெவல் பயங்கரமாக ஒர்க் அவுட் பண்ணியிருக்காருன்னு தான் சொல்லி சொல்லணும். ஸோ அதுக்கு ஒரு ஆக்ஸ் ஆஃப் இந்த ஒரு கேரக்டர் டிரான்சிஷன் இருக்கு பாருங்களேன், அது வந்து நீங்க பார்த்துருக்க மாட்டீங்க. ரைசா அது வந்து அவங்களோட போர்ஷன்ஸ்ல பயங்கரமா காட்டல. பிரியா ஆனந்த் மேல ஒரு விதமான ஒரு சாட்டிஸ்பாக்சன் இருக்கு. வர்மா படத்தோட டீசர் கட்ல ரைசாவோட ரோல் வரும். ஒரு கரெக்டான பொசிஷன்ல அவங்க பிளேஸ் பண்ண மாதிரி இருக்காரு. அது வந்து ஒரு பெட்ரூம் சீன் மாதிரி வச்சிருந்துருப்பாங்க ஸ்டார்டிங் கட்ஸ். பட் ஆனா இங்க வந்து பிரியா ஆனந்தோட கட்ஸ் ப்ராப்பரா வந்து அர்ஜுன் ரெட்டிக்கு ஏத்த மாதிரி ஜஸ்டிஸ் பண்ண மாதிரி ஒரு கட் ஒன்று வச்சிருந்துருப்பாங்க. கூலர்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, கூலர்ஸ் வந்து செம்ம டிஃப்ரென்ஸ் காட்டியிருப்பாங்க. ஸோ வந்து வர்மாவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இன்ட்ரோடக்ஷன் சீன்லேயே வந்து ஒரு எக்ஸகனல் ஷேப்பில் இருக்கிற கூலர்ஸ் தான் யூஸ் பண்ணியிருப்பாரு. ஆதித்யா வர்மாவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களா, ஒரு ரவுண்ட் கூலர் தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ப்ராப்பராக அவருடைய சீக் லைன்னு சொல்லுவாங்க, அந்த சீக் லைனுக்கு ஏற்ற மாதிரி அந்த ரவுண்ட்னஸ் வந்து எடுத்து கொடுக்குது. ஆனால் லொக்கேஷன் வந்து ஆதித்யா வர்மாக்கும் வர்மாக்கும் சரியான டிரான்சேக்ஷன்ஸ் இருக்கு. வை பிகாஸ் ஆதித்யா வர்மா அப்படியே எக்ஸாக்ட் ரீமேக் ஆஃப் அர்ஜுன் ரெட்டி அப்படின்னு சொல்லலாம். பட் ஆனால் வர்மா எக்ஸாக்ட் மாண்டேஜ் ஷார்ட்ஸை வந்து கேப்சர் பண்ண மாதிரி ஒரு ஃபீலை கொடுக்கல. வை பிகாஸ் நிறைய டிரான்சிஷன்ஸ் இருந்தது. ஸோ அதனால நிறைய பேருக்கு ஒரு சின்ன டிசப்பாயின்மெண்ட்ஸ் கிளியராக தெரிஞ்சது. டீசர் ரிலீஸ் ஆச்சு பார்த்தீங்களா, டீசர் ரிலீஸ் ஆனவுடனே ஒரு சரியான டிசப்பாயின்மெண்ட் வந்தது. ரெண்டு பேருக்கும் உண்டான ஒரு சின்ன ஒரு கம்பேரிசன் தான், தப்பாக எடுத்துக்காதீங்க. பாலா இஸ் எ லெஜண்ட். ஸோ அவரை வந்து இவர் கூட கம்பேர் பண்ண முடியாது. பட் ஆனால் அவர் என்னதான் இருந்தாலும் ஒரு ஆர்ட் மேக்கிங் அப்படின்னு வரும்போது அவருக்குன்ட்டு ஒரு விதமான ஒரு பெஞ்ச் மார்க் செட் பண்ணி அவர் ஒர்க் பண்ணுவார். ஸோ அந்த மாதிரி ஒரு டிரான்சிஷனல் ட்ரீம் மேக் தான் அவர் பண்ணியிருக்காரு. பட் ஆனால் அவருடைய மாடல் ஆஃப் மேக்கிங்கை வந்து நம்ம குறை சொல்லக்கூடாது. பட் ஆனால் கிரிஜாயா வந்து என்ன பண்ணியிருந்தாருன்னா, இதுக்கு முன்னாடி வந்து அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணியிருந்தாரு அர்ஜுன் ரெட்டிக்கு. ஸோ அவர் வந்து அதில் இருக்கிற என்னென்ன விஷயங்கள்லாம் இருந்ததுன்றதை வந்து கிளியராக அப்சர்வ் பண்ணவர். ஸோ அதை அப்படியே எக்ஸாக்டாக டிட்டோவாக காட்டியே ஆகணும் அப்படின்றதுல கன்ஃபர்மேஷனாக இருந்திருக்காரு. சினிமாட்டோகிராஃபி அண்ட் விஷுவல்ஸ், சினிமாட்டோகிராஃபிக்கு நம்ம கன்ஃபார்மாக இன்னொரு ஒரு செம்மையான ஆட்ச் ஆஃப் குத்தே ஆகணும். பாலாதுலேயும் சினிமாட்டோகிராஃபி செம்மையாக இருந்தது, அட் த சேம் டைம் வந்து கிரிசாயாதுலேயும் நல்லா இருந்தது. ரெண்டுத்தையும் நம்ம குரலாம் சொல்ல முடியாது. பாலாவுடைய சினிமாட்டோகிராஃபர் சம் வேற விதமான மாண்டேஜஸ் அவர் கேப்சர் பண்ணியிருக்காரு, அதுவும் நல்லா தான் இருந்தது. ஆதித்யா வர்மாவில் வந்து எக்ஸாக்டாக அதுக்கு வந்து கான்ட்ராஸ்டாக கொடுத்துருந்தாங்க. எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரம் கபீர் சிங்காக இருந்தாலும் சரி,
அர்ஜுன் ரெட்டியா இருந்தாலும் சரி, எல்லாத்துக்குமே ஒரே விதமான கான்ட்ராஸ்ட்ல பேரலைஸ்டு ஜோன்ல அவங்க கொடுத்துருந்தாங்க. ஸோ வேற லெவலா இருந்தது. லாஸ்ட் இயர் செப்டம்பர் 27 வர்மாவோடைய டீசர் ரிலீஸ் பண்ணாங்க. அண்ட் இதான் வந்து த்ரூ விக்ரமோடைய பர்த்டே வர ரிலீஸ் பண்ணி கொஞ்ச நேரத்திலேயே சரியான ஒரு மட்டமான ரெஸ்பான்ஸ் கிடச்சிது அப்படின்னு தான் சொல்லி சொல்லணும். பயங்கரமான நெகட்டிவிட்டியை வந்து ஸ்ப்ரெட் பண்ணிச்சு அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லணும். பட் ட்ரெய்லர் வந்து கொஞ்சம் ஒரு பாசிட்டிவான ரெஸ்பான்ஸ் கொடுத்தாலும் அப்போதைக்கு அது வந்து பெரிய ஒரு இம்பேக்ட் கிரியேட் பண்ணல அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. பாலாவையும் சரி, அட் த சேம் டைம் வந்து த்ரூ விக்ரமையும் சரி, பயங்கரமாக மீம் ஸ்ட்ரால்ஸ்லாம் போட்டு ஒரு நெகட்டிவிட்டியோடைய உச்சத்துக்கு தள்ளிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். பிட்வீன் கொஞ்சம் மந்த்ஸ்லேயே அந்த மூவியும் ட்ராப் ஆச்சு. அந்த நியூஸ் வந்த உடனே சியான் விக்ரமுக்கு பயங்கரமான ஒரு சேடஸ்ட் டிசப்பாயின்மெண்ட் அப்படின்னு கூட சொல்லலாம். அதுக்கப்புறமா த்ரூ விக்ரம் வந்து ஒரு பயங்கரமான ஆர்டிஸ்ட் ஃபேஸ்க்கு போயிருக்காரு. டிப்ரெஷன்லாம் பயங்கரமாக ஆகி அவர் வந்து நான் திருப்பி அப்ராட் போய் செட்டில் ஆக போகிறேன் அப்படின்ற லெவலுக்கு அவர் போயிருக்காரு. இ ஃபார் என்டர்டெயின்மெண்ட் திருப்பி நான் வந்து இந்த மூவியை வந்து கண்டினியூ பண்ண போகிறோம், திருப்பி நாங்கள் ப்ரொடியூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதை வந்து சொன்னாங்க. ஒரு நியூஸ் சொன்ன உடனே விக்ரம் அவருடைய ஃபுல் குவாலிட்டிஸ் ஒரு 50 டேஸ்க்கு அவருடைய பையனுடைய கெரியருக்காக நான் தியாகம் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு களத்தில் குதிச்சாரு. குதிச்சு அவர் அது மட்டும் சொல்லாமல் ஆக்சுவலாக வந்து த்ரூ வந்து ஒரு செமையான ஆக்டரு. நான் சின்ன வயசுல நிறைய வாட்டி அவன் வந்து ஆக்ட் பண்ணுறதை பார்த்து வியந்திருக்கேன். அவன் என்னை விட பயங்கரமாக பெர்ஃபார்ம் பண்ணுறான்னு சொல்லிட்டு எனக்கு வந்து ஒரு விதமான நெகிழ்ச்சியான மூமெண்ட்ஸ்லாம் எனக்கு ஃபீல் ஆயிருக்கு. பட் ஆனால் இந்த தமிழ் சினிமாவுக்கு அந்த மாதிரி ஒரு நல்ல ஆக்டரை வந்து நான் கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இப்போ ஃபீல் ஆகுது. ஸோ அதனால் என் பையனுக்காக, என்னோடய பையனுடைய கெரியருக்காக, அவனுடைய ஆர்டிஸ்ட் ஃபேஸ் ஸ்ட்ரகிள்ஸ்க்காக நான் வந்து ஒரு 50 டேஸ் தியாகம் பண்ணலான் இருக்கேன். என் பையன் கூடயே நான் ட்ராவல் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நம்ம பால் பயங்கரமாக இறங்கியிருக்காரு. இறங்கி அதோடைய ரிசல்டன்ட் தான் இப்போ அந்த டீசருடைய மேசிவான ரெஸ்பான்ஸு. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சாங்கன்னா, ஒரு அவங்கவுங்க அப்பா ஒரு ஹீரோவாக மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி ஒரு பேக் போன் பில்லர் சப்போர்ட்டாக இருந்திருக்கிறாங்க அப்படின்ட்டு தான் தெரியுது. ஸோ நாங்கள் ஃபாதர்ஸ் டே ஸ்பெஷலாக ஒரு ஃபாதருக்காக டெடிக்கேட் பண்ணுற மாதிரியான ஒரு வீடியோ ஒன்று போட்டிருக்கோம். அதை பற்றின வீடியோ வந்து நீங்கள் இன்ன வரையும் பார்க்கல அப்படின்னீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கு கொடுக்குறேன். நீங்கள் என்ன பண்ணுங்கள், அதை தட்டி அப்படியே பாருங்கள். அப்படின்லாம் என் கார்ட்ஸில் வந்து நான் அதோடைய லிங்க்கு கொடுக்குறேன், அது மூலியமாகவும் நீங்கள் பார்க்கலாம். ஸோ பை த பை உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே வெயிட் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவோட நான் அப்படியே டக்குன்னு வந்து உங்களுக்கு மீட் பண்ணுறேன். பை பை, டட்டா டட்டா டட்டா. Yo, knock these on, I'll shoot back up and hit for victory. Homies, I'ma fuck you up, they call me Adithya.